ஹலோ நீங்க சொன்ன மாதிரி என் ஃபேமிலியோட அர்ஜுனிங்க கூட்டிட்டு வந்துட்டேன் வெரி குட் நீங்க எங்க இருக்கீங்க அங்கிள் எதுக்கு அவனை இங்க கூட்டிட்டு வர சொன்னீங்க என்னையும் எங்க அப்பாவையும் நடு ரோட்ல நடக்க விட்டவன சும்மா விட்டு வைக்க கூடாது வர பௌர்ணமிக்குள்ள தான் போய் சேர்ந்துருவான் நீலகண்ட சாஸ்திரி சொல்லி இருக்காருல்ல அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க அங்கிள் வர பௌர்ணமி வரைக்கும் வெயிட் பண்றது என்னால முடியாது நம்ம என்ன செய்ய போறோம்னு முன்னாடி அவனுக்கு தெரியறதுனால தானே ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி அவன் தப்பிக்கிறான் இந்த தடவை அவனுக்கு தெரியாமலே அவனோட கதைய நான் முடிக்கிறேன் நீங்க பயப்படாதீங்க நம்ம கையில கரப்படியா என்ன செய்ய போறீங்க அவனை நீங்க ஏதாவது சொல்லி இங்க இருக்கிற ஜாயின்ட் வீல்ல 7வது நம்பர்ல உட்கார வைங்க அப்படி செஞ்சா ஜாயின்ட் வீல் ஆபரேட்டருக்கு 50000 ரூபாய் கொடுத்துருக்கேன் 7வது நம்பர் சீட்ல ஒரு ஒயிட் ராட் இருக்கு அந்த ஆபரேட்டர் அதை கட் பண்ணி வச்சிருக்கான் ஜாயின்ட் வீலோட ஸ்பீடு ஏறின உடனே அந்த சீட்டு மட்டும் உடஞ்சு கீழவும் அந்த நிமிஷமே அவ உயிர் மேல பசங்களா நம்ம எல்லாரும் ஜாயின்ட் வீல்ல போலாமா சம த்ரில்லிங்கா இருக்கு வேறது பார்த்தா ஒட்டுமொத்த சிட்டியே தெரியும் போலாமா வாங்க போலாம் நீ போகாத நான் ஏன் போக கூடாது சரி போ ஆனா 7வது நம்பர் சீட்ல மட்டும் உட்காராத அது ஏன் சீட் நான் அங்க தான் உட்காருவேன் டேய் நீங்க வாங்க டேய் ரம்யா சீக்கிரம் வா அம்மா இத புடிச்சுக்கோங்க நானும் ஜாயின்ட் வீல்ல போக போறேன் अर्जुन சீக்கிரம் நீங்க சொன்ன மாதிரி அவளை 7வது நம்பர் சீட்ல உட்கார வச்சிட்ட வெரி குட் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ யமலோகத்துக்கு போயிடுவா எனக்கு லட்டுவை பாருங்களே எல்லாரும் ஏறும்போது அவன் பயந்தான்ல அர்ஜுன் ஏறி உட்கார்ந்த உடனே தைரியமா அர்ஜுன் பக்கத்துலயே போய் உட்கார்ந்துட்டாங்க அர்ஜுன் பக்கத்துலயே பிரேம் பிரேம் அந்த ஜெயிண்ட் வீல நிறுத்த சொல்லு எதுக்கு அர்ஜுன் மட்டும் இருந்தா பரவாயில்ல அவன் கூட என் புள்ள என் புள்ள லட்டுவும் இருக்கான் இருந்தா என்ன இப்போ அவன் கூட சேர்ந்து என் லட்டுவும் போயிடுவான் போட்டோ நிறுத்த சொல்லுங்க உங்க கால பிடி நிறுத்த சொல்லுங்க என்னாச்சு அர்ஜுனை கொல்றதுக்காக அவ உட்கார்ந்திருக்கிற சீட்டோட ராட கட் பண்ணிருக்காப்பா நிறுத்த சொல்லுங்க ப்ளீஸ் அதை இப்ப நிறுத்த சொன்னா நம்ம கல்யாணம் என்னோட சத்யா உன் சுயநலத்துக்காக ஒரு பச்சை குழந்தையோட உயிர் பலி கொடுப்பியா சத்யா உனக்கு என்ன விட அந்த குழந்தையோட உயிர் தான் முக்கியமா போச்சா உன்னை விட அந்த குழந்தையோட உயிர் மட்டும் இல்ல எனக்கு அர்ஜுனோட உயிரோ ரொம்ப முக்கியம் இவ்வளவு காலமா நான் உன்னை பைத்தியக்கார மாதிரி காதலிச்சேன் ஆனா நீ ஒரே செகண்ட்ல என்ன தூக்கி எறிஞ்சிட்ட உங்களை நான் வாழ விட மாட்டேன் நீ பார்க்கலாம் அர்ஜுன் நீ உட்கார்ந்துட்டு இருக்க சீட்ட இந்த பிரேம் கட் பண்ணி விட்டுருக்கா Samaya vandu payanoda land aitan I like your guts thank you Sami laddu dai dai innor thara onna engayadu paatha konniduva இன்னைக்கு பேப்பர் யாது டேய் ஸ்ட்ரைக் அவுட் டீ போறா ஐயா நீங்க பெரிய ஜோசியர் தானே ஆமா ஜாதகம் மட்டும் தானா இல்ல கைரேகையும் பாப்பீங்களா கைரேகை இல்லடா ஓ தலையெழுத்தியே சொல்லிடுவே அப்படினா என் தலையெழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க இன்னையில இருந்து சரியா 5 வருஷம் ஆனதாம் தெருநாய் மாதிரி லோலோனு சுத்துவடா அதுக்கு அப்புறம் அதுவே உனக்கு பழகி போடுங்க அமெரிக்காவோட பிரசிடென்ட் அவரே உனக்கு தெரியல நீ எல்லாம் ஒரு ஜோசியன்
சச்சின் டெண்டுல்கர் கேப்டனாக இருக்க மறுப்பு தெரிவித்துள்ளார். சச்சின் டெண்டுல்கர் அவையர் இந்தியாவில இருந்துகிட்டு சச்சின் டெண்டுல்கர் தெரியாதுன்னு சொல்றியா? 37 செஞ்சுரி அடிச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காருயா, அவரை கூட தெரியல, நீ எல்லாம் ஒரு ஜோசியம் வெக்கமா இல்ல உனக்கு? ஓகே ஓகே ஓகே, உனக்கு இந்த காதர் கான தெரியுமா? காதர் கான அவ யாரு? காதர் கானே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கே நீ. அவனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையா? அவன் தான்டா இன்னைக்கு இருக்கிறலயே யூத். அர்ஜுன் சந்திரமுக சினிமா கூட்டிட்டு சந்திரமுக நினைக்கிறான். இத கூட புரிஞ்சுக்க முடியாத நீ எல்லாம் ஒரு மனுஷன். என் பின்னாடிதான் இருக்கியா? ஐயா, கோவில் கதவு மூடின நாள்ல இருந்து இந்த ஊருக்கு நேரம் சரியில்லை. மழையே வரல, விவசாயமும் நின்னு போச்சு. பாதி பேர் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்கயா. வருஷம் வருஷம் நாங்களும் சோழிய போட்டு பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த கோயில் கதவு திறந்த பாடில்ல. இந்த வருஷம் உங்க கையால சோழிய உருட்டுங்க, பலன் கிடைக்கதான் பாக்கலாம். ஜாதகன்றது ஒரு மனுஷனுக்கு மட்டும் இல்ல, தெய்வத்துக்கும் இருக்கு. கோயில் கதவுகளை திறக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளைய மறுநாள் பௌர்ணமி சாயந்தரத்துக்குள்ள இந்த கோயிலோட கதவுகள் தன்னால திறந்துடும். கோயில் கதவு யார் திறப்பாங்கயா? எந்த பையனால இந்த கோவில் கதவு மூடப்பட்டுச்சோ அந்த பையனாலேயே இந்த கோவில் கதவை தெய்வம் திறக்க வைக்கும். ஆனா இந்த சோழி ஒரே இடத்துல நிக்காம ஒரே அடியா பெறாம அங்கி எங்கேயும் சுத்துறத பார்த்தா இந்த கோயில திறக்க போறவனோட உயிர் பெரிய ஆபத்துல சிக்க போகுதுன்னு தெரியும். ஏய், பொண்டாட்டி புருஷன் கால விழுந்து கும்பிடுறது எனக்கு பிடிக்காது. படிச்சவன் நீ, உனக்கு தெரியாது. எது கழற? எனக்கு முரட்டத்தனமா இருக்கிற சத்தியம் தான் பிடிக்கும். இப்படி அழுதா பிடிக்காது. பயமா இருக்கு அர்ஜுன், வரப்போற பௌர்ணமி அன்னைக்கு வரைக்கும் தான் நீங்க உயிரோட இருப்பீங்கன்னு அந்த நீலகண்ட சாஸ்திரி சொன்னதை நினைச்சாலே எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. உனக்கு சொன்னது ஒரு சாதாரண மனுஷன், ஆனா நம்மள சேர்த்து வச்சது கடவுள். என் சாமி என் கூட இருக்கிற வரைக்கும் எந்த சாஸ்திரமா இருந்தாலும் சம்பிரதாயமா இருந்தாலும் அது என்ன ஒண்ணு பண்ணாது. நீ போட்டோ முன்னாடியோ விக்கிரகம் முன்னாடியோ உனக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்க. ஆனா எனக்கு ஏதாவது வேணும்னா நான் சாமி கிட்ட டைரக்டாவே கேட்டு வாங்கி. நீ என்ன பேசிட்டு இருக்க அர்ஜுன்? உண்மையாதான் சத்யா, சாமியை நான் என் கண்ணால பாத்திருக்கேன். நம்ப மாட்டேங்க, யாரும் நம்ப மாட்டேங்க. முதல் தடவை அவரை பார்த்தப்போ நானே அவரை நம்பல. ஆனா எனக்கு தெரியாததை செய்ய முடியாததை என் பக்கத்திலேயே இருந்து என்னை செய்ய வச்சு நம்ப வச்சாரு. சாவி என்ன நெருங்கி வந்துட்டு இருக்க நீ பயந்துகிட்டு இருக்க, ஆனா என் சாமி என் கூட இருக்கிற வரைக்கும் சாவே என்கிட்ட வர்றதுக்கு பயப்படும். அர்ஜுன், உனக்குள்ள ஏதோ பவர் இருக்குங்கிறது எனக்கு புரியுது. ஆனா அத தெய்வம் கொடுத்ததுங்கிறிய அதைத்தான் என்னால நம்ப முடியும். நம்ப வச்சு காட்டுறேன், எனக்கு எந்த கெட்டதும் நடக்காதுன்னு அவர் வாயால சொல்ல வைக்க. நண்பா, சாமி என்ன இந்த விஷயம்? இப்போ நான் உனக்கு பக்தன் ஆயிட்டேன். பக்தனா? நீங்க பக்தன்னா சாமி? நீதான். நானா?
நான் மனுஷன். மனுஷனுக்குள்ளயும் தெய்வம் இருக்கும். மனுஷனுக்குள்ள தெய்வம் அது எப்படி? சரியான நேரத்துல கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு எவன் உதவி செய்யறானோ அவன்தான் தெய்வத்துக்கு சமமானவன். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யாருக்கும் உதவி செய்யலையே. உன்கிட்ட உதவி கேட்டு இப்ப நான் வந்திருக்கேன். உதவியா? நானா? உங்களுக்கா? என்ன விளையாடுறீங்களா சாமி? பல வருஷங்களா மூடப்பட்டிருக்க ஒரு கோவிலோட கதவை நீ உன் கையால திறக்கணும். கோவில் கதவை நான் திறக்கணுமா? என்ன விளையாடுறீங்களா? உங்களால திறக்க முடியாதா? நீ பிறந்ததுனால மூடப்பட்ட கோவில் அது. நான் கோயிலே பிறந்த. அன்னைக்கு மூடப்பட்ட அந்த கோவிலோட கதவுகளை உன் கையால திறக்கணும்னு தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். நண்பா போ, போய் உன் கையால அந்த கோவிலை தர. என்னை பத்தி நான் உன்கிட்ட கேட்கதான் வந்தேன். ஆனா நீ இப்ப எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்க சாமி. இப்ப நான் எப்படி கேட்கறது? நீ கேட்க போற கேள்விகளுக்கு நீ திறக்க போற கோவிலே பதில் சொல்லும். அப்ப நான் உடனே போய் கதவை திறக்கிறேன். நில்லு நண்பா, போறதுக்கு முன்னாடி வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போ. சத்யா சொல்றது நிஜம்தான் அர்ஜுன். அந்த கோவிலோட கதவை திறக்கிறதுக்காக ஒருத்தன் முயற்சி பண்ணி எங்க கண்ணு முன்னாடியே சுக்குநூறா போயிட்டான். அர்ஜுன், நீ அந்த ஊருக்கு போனா அந்த கோவில் கதவை திறக்கிறதுக்கு ஊர்க்காரங்களே ஒத்துக்க மாட்டாங்க. யார் தடுத்தாலும் யார் எதிர்த்தாலும் இன்னைக்கு நான் அந்த கோவில் கதவை திறக்க தான் போறேன். நீ அந்த கோவில் கதவை திறக்கிற முடிவை மாத்திக்க முடியலனா பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறம் தர. கோவில் கதவை இன்னைக்கே திறக்கணும்னு என் சாமி சொல்லியிருக்காரு. வேண்டாம் அர்ஜுன், ஒரு நாள் கழிச்சு தர. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இத நான் உங்ககிட்ட சொன்னது உங்ககிட்ட பெர்மிஷன் கேக்கறதுக்காக இல்ல. என் சாமி சொன்னதுனால சொல்லிட்டு போக தான் வந்தேன். அர்ஜுன், 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 அர்ஜுனா, அக்கா சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, நான் சொல்றேன், நீ எங்கேயும் போகாத அர்ஜுன். எனக்கு ஒண்ணும் ஆகாது. சத்யா, 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 என்னாச்சு சத்யா? ஒதுக்கிட்டு நீங்க எல்லாரும் ஒன்னாயிட்டீங்களா? இப்ப என்ன பண்றோம் பாரு. நண்பா, உனக்கு என் மேல இருக்கிற பக்தியை விட உன் தலையெழுத்துக்கு சக்தி அதிகம். என்னால கூட எதுவும் செய்ய முடியாது. மனமே பதில் ஒன்றை கூறவே வா. இன்றி ஏதுமில்லை இறைவா, நீ எங்கு ஓடினாய் சொல்லு என்ற இறைவா. இதுவரையில் கேட்டதென்ன நந்தலாலா, நந்தலாலா. வந்தது ஊனம்
அர்ஜுனன் பாணம். இறந்ததும் அவன் விழி கண்டது உன்னைத்தானடா. அவன் உயிர் பறித்திட நினைப்பதில் நியாயம் என்னடா. அவதாரம் ஜெகமறியும் உன் கருணை தினம் புரியும். நீதானே அவன் சொந்தம் உன் பக்தனை காக்க நீயும் வாவா. தெய்வம் எங்கு போனதென்று தேடிது மனமே பதில் ஒன்றை கூறவே வாவா. எதுக்கு சார் டென்ஷன் ஆகுறீங்க? அந்த கதவை தொட்ட அவனே சாக போறான். அவன் கிட்ட ஏதோ பவர் இருக்கு. 100% பொழைச்சிடுவான். இப்ப வரைக்கும் அவனை என்னால அந்த தேரை இழுங்கடா. அந்த தேரை இழுங்கடா. நீ எப்ப உள்ள வந்த இந்த கோயில கதவை திறந்த? ஏன் சாமி, நீ எப்ப உள்ள வந்த? இந்த கோவில மூடினப்ப வெளியே போன. நீ திறந்த, நான் உள்ள வந்துட்டேன். நீ வந்ததை நான் பார்க்கவே இல்லையே. நான் போனதும் யாருக்கும் தெரியாது, வந்ததும் யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் போட்டோ சாமி. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என் உயிரை போயிடுவோம்னு சத்யா பயந்துட்டு இருக்கா. நீ எனக்கு துணையா இருக்கிற வரைக்கும் எனக்கு ஏதோ ஆகாதுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. கிருஷ்ணா, 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 ஜெய் கிருஷ்ணா.
கிருஷ்ணா, கிருஷ்ணா, உன் வேலை முடிஞ்ச உடனே என்ன தனியா விட்டுட்டல்ல? எல்லாரையும் முன்னாடி அமைச்சு என்ன பின்னாடி தள்ளிட்டியா கிருஷ்ணா? நீ எங்க இருப்பன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் சாமி, நீ இங்க தான் இருப்பேன்னு தெரியும். அங்க அவங்க எல்லாரும் உனக்கு பூஜை அபிஷேகம்னு செஞ்சுட்டு இருக்காங்க, ஆனா நீ இங்க வந்து பெருக்கிட்டு இருக்க. ஓ, இன்னைக்கு இந்த ரூபமா? ரூபமா எவன்டா நீ பூஜை அபிஷேகங்கிற பைத்தியமாடா உனக்கு? சாமி நடிச்சது போதும். அன்னைக்கு நான் இங்க இருந்து எல்லாம் எங்க இருந்து குதிச்சாலும் சாக மாட்டான்னு சொன்னேன். இன்னைக்கு என் குடும்பத்துக்கு எனக்கு ஏதோ ஆகாதுன்னு தெரியணும். இங்க இருந்து குதிச்சா சாக மாட்டாங்களா? டேய் மெண்டல், இது 8th ஃப்ளோரா? இங்க இருந்து குதிச்சா நீ மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் சாவாங்கடா. நான் இப்ப இங்க இருந்து குதிக்க போறேன், நீயே என்ன காப்பாத்துவ கிருஷ்ணா. உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு, நீ நிச்சயமா என்ன காப்பாத்து. நடந்துடுச்சா? நான் சொன்ன மாதிரியே நடந்ததா? நடந்ததானு உங்க வயால சொல்லாதீங்க, எதுவும் நடக்காதுன்னு சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லி அனுப்பிடுங்க. ஏன் டாக்டர்? நிலைமை கைமீறி போயிட்டு இருக்க. ஆதியும் அந்தமும் நீயே, ஆதியில் பறிப்பதும் நீயே, ஆண்டவன நியாயம் என்று ஆகக்கூடுமா? பொம்மையும் சிறுநூலை நம்பி ஆடும் கோலமா? தெரியாமல் சொன்னேனே, நீ கூட பொய்தானே? நீ உண்மையில் இருந்தா அவன் உயிர் காத்திட ஓடி இங்கு வா. சாமி எனக்கு தெரியும், சாமி நீ என்ன தேடி வருவன்னு எனக்கு தெரியும். இது ஏன் பிளேஸ்? நீ கீழே இருந்து மேல வந்திருக்கடா. யூ ஆர் இன் ஹெவன் மை ஃப்ரெண்ட். நீ என்ன சொல்ற? நான் செத்து போயிட்டேனா? பின்ன அவ்வளவு மேல இருந்து குதிச்சா சாக மாட்டாங்களா? நீ எப்பறம் உயிர் பிழைப்ப? சத்யாவ பசங்கள நான் அனாதையா கிட்டேனா? எஸ். இது அநியாயம் சாமி. உன் கோயில் கதவை திறந்தா செத்து போயிடுவான்னு எத்தனையோ பேர் சொல்லியும் அவங்க பேச்செல்லாம் கேட்காம உன் மேல இருந்த நம்பிக்கையில கோயில் கதவை திறந்த. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. உன்னோட விதி ஃபேட். உன்னை விட பெருசா அந்த விதி? உன்னை விட பெருசு இந்த உலகத்துல இருக்கா என்ன? பிறக்கும் போதே மனுஷ ஆயுசு இவ்வளவுதான்னு ஏதோ ஆதாரமா வச்சு எழுதுற? அவங்க அவங்க கர்மாவை வச்சு அவங்க அவங்க கதையை எழுதுற. போனது வெறும் உன் உடம்பு மட்டும்தான், ஆத்மா இல்ல. ஆத்மாக்கு மரணம் இல்ல. இந்த கீதை எல்லாம் எனக்கு வேண்டாம். 80 வயசு இருக்கிறவன் சாவு வரலன்னு அவஸ்தப்பட்டு இருக்கான், நீ அவனை விட்டுட்டு என் உயிரை பறிச்சு மேல கொண்டு வந்துட்ட, இது உனக்கே நியாயமா இருக்கா? ஒரு மரம் பல வருஷம் வளர்ந்து மகாவிருட்சமா மாறுது, ஆனா அதுல இருக்கிற சின்ன இலை உதிர்ந்துருது. விதி உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஒண்ணுதான். அண்ட சராசர படைப்புகளுக்கு தர்மம் ஒண்ணுதான். நான் செத்துருவேன் உனக்கு தெரியும்ல? எல்லாம் தெரிஞ்ச நீ எதுக்காக என்ன சத்யா கூட சேர்த்து வச்ச? என்ன அவளை கட்டி வச்சு இந்த சின்ன வயசுல எதுக்காக அவளை விதவியாக்குன? உன் வாழ்க்கை முழுமையானதுக்கு அப்புறம் தான் நீ உதிர்ந்து போகணுங்கிறது உன் தலையெழுத்து. நான் வாழ ஆரம்பிக்கலையே. ஒவ்வொரு மனுஷனும் வாழும்போது தனக்கு சாவு வரக்கூடாதுன்னு தான் வாழறாங்க, ஆனா போகும்போது த
தான் நல்லா வாழ முடியலையேன்னு வருத்தப்படுறாங்க. என்னை சந்திச்சது நீ, எனக்கு தைரியம் கொடுத்தது நீ, எனக்கு தெரியாத விஷயங்களை தெரிய வச்சதும் நீ தான். எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி என்னை என்னெல்லாமோ செய்ய வச்ச நீ. என் மரணத்தை பத்தி என்கிட்ட சொல்லாம ஏன் மறைச்ச சாமி? நண்பா, மரணம் எங்க மறைஞ்சிருக்கோ அங்கதான் தெய்வமும் இருக்கும். மரணம் எப்ப வரும்னு ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சா கட்டுப்பாடு ஒழுக்கம் எல்லாத்தையும் விட்டுருவோம். எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன்னு சொல்றேன். நான் எதையும் செய்யல, அத்தனையும் நீ தான் செஞ்ச. நான் உன் கூட இருக்கிற நம்பிக்கையில செஞ்சேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலம் வேணும். கொஞ்சம் பேருக்கு அந்த பலம் மனசுல இருக்கணும், பல பேருக்கு அது கடவுளுங்கிற நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையில தான் நான் மேலந்து குதிச்சேன். நான் செத்துட்டேன்னு எப்படி நம்புறது? அது உண்மைன்னா என்னால எப்படி உன்கிட்ட பேச முடியுது? உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ என் கூட இருக்கிற வரைக்கும், நான் என் வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறத சாதிக்கிற வரைக்கும் என் உயிர் போகாது கிருஷ்ணா, போகாது கிருஷ்ணா, போகாது கிருஷ்ணா, போகாது. என்னடா உன் இஷ்டத்துக்கு என்னென்னவோ போல பொழைச்சு போட கிருஷ்ணா. கிருஷ்ணா, he saved and he's alive. It's a medical miracle. He's saved. Thank you, doctor. யார தேடுற அர்ஜுன்? என் கிருஷ்ணனா? கிருஷ்ணனா? எட்டாவது மாடியில இருந்து குதிச்சது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் கண்ணு திறந்து பார்த்தா என் சாமி என் முன்னாடி நின்னுட்டு இருந்தார். நான் சொன்னல என் சாமி என் உயிரை காப்பாத்துவார்னா? நாம எல்லாரும் காலத்தையும் விதியையும் நம்புறோம். ஆனா அர்ஜுன் தெய்வத்தை முழுமையா நம்புறான். அந்த நம்பிக்கை தான் அவனை காப்பாத்தி ஜெயிக்க வச்சிருக்க. நாம எது மேலேயாவது முழுமையா நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டோம்னா அது வாழ்நாள் முழுக்க நமக்கு துணையா இருக்கும்னு அர்ஜுனை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் அவனுக்கு துணையாதான் இருக்காரு. இனி என்னைக்கு அவனுக்கு வெற்றி தான்.